भगवान श्री योगी राम सूरत कुमार की जय। सर्वं योगी राम सूरत कुमार नमस्तु। सीता रामदास स्वामी சொல்கிறார், தேவர்களுக்கெல்லாம் அமிர்த கலசம் கிடைக்கிறது. பாற்கடலை கடைந்தார்கள், அமிர்த கலசம் கையில் கிடைத்துவிட்டது. அவர்கள் அதை பருகி அமரத்துவம் பெற்றார்கள். ஆனால் அது எந்த மாதிரியான அமரத்துவம்? மரணமில்லை, சரீரத்துக்கு மரணம் இல்லாது ஒரு ஒளிமயமான ஒரு சரீரத்தை பெற்றார்கள். அதனால் அந்த அமிர்தத்தினுடைய பலன் அதுதான். அந்த சரீரத்திலேயே ஒளிமயமாக அந்த சரீரத்திலேயே அவர்கள் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அவர்களுக்கு சாவு கிடையாது. ஆனால் அவர்களுக்கு துக்கம் உண்டு, பயம் உண்டு, கோபம் உண்டு, பலவிதமான ஆசைகள் உண்டு. அவர்கள் பூமியிலே செய்த புண்ணிய காரியங்களினால், மிக மிக பெரிய புண்ணிய காரியங்களினால் இந்த தேவலோகத்தில் வாழும் பேறு பெற்றார்கள். இந்த தேவலோகம் ஒளிமயமான உலகம். அந்த ஒளிமயமான உலகத்தில் மூப்பு பிணி எதுவும் கிடையாது. வியாதி, மூப்பு, வயதாகுதல், சரீரத்துக்கு வயோதிகம் கிடையாது, பிணி கிடையாது, மரணம் கிடையாது. மிக சுகமான வாழ்க்கை அனுபவங்கள். ஆனாலும் திருப்தி இருக்காதவர்களுக்கு எந்த விதமான கோபமோ துக்கமோ குறையாது. அவர்களுக்குள் அவர்கள் அசுரர்களோடு சண்டை போடுவார்கள், அசுரர்கள் அவர்களோடு சண்டை போடுவார்கள். அதனால் இவர்களுக்கு பயம் ஏற்படும். இப்படியெல்லாம் நிறைய புராண கதைகள் சீதாராம்தாஸ் சுவாமிகள் சொல்கிறார். ஆனால் நாமாமிர்தத்தை, அது தேவாமிர்தம், ஆனால் இது நாமாமிர்தம். இந்த நாமம் என்னும் அமிர்தத்தை குடித்தவர்களுக்கு துக்கத்திலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை, கோபத்திலிருந்து விடுதலை, வேண்டாத ஆசைகளிலிருந்து விடுதலை, பொறாமையிலிருந்து விடுதலை, எது எதெல்லாம் நம்மை பாடுபடுத்துமோ, நம்முடைய மனதை அலைக்கழிக்குமோ, அவற்றிலிருந்தெல்லாம் விடுதலை, எல்லா விதமான எதிர்மறை எண்ணங்களிலிருந்தும் நமக்கு விடுதலை கிடைக்கும். இந்த நாமம் என்னும் அமிர்தத்தை பருகினால் இதுதான் உண்மையான அமரத்துவம். நமக்கு தேவாமிர்தம் வேண்டாம், நாமாமிர்தம் வேண்டும் என்று சொல்கிறார் சீதாராம்தாஸ் சுவாமிகள். இந்த எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் எப்படித்தான் விளக்குவது? விதவிதமாக அதை சொல்கிறார், சொல்லி மகிழ்கிறார். இந்த நாமம் என்னும் பீரங்கியை எடுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுதுதான் நமக்கெல்லாம் இந்த கலியுகத்தில் வன்முறை மிக அதிகம், துப்பாக்கிகள் அதிகம், சுட்டுக் கொள்வது அதிகம். அப்படி என்றால் அந்த எதிர்மறை எண்ணம் நம் உள்ளத்திலே இருக்கிறது என்ற அர்த்தம் அல்லவா? அந்த வன்முறைக்கான வாசனை நமக்குள்ளே இருக்கிறது. ஆனால் இந்த நாம பீரங்கியை எடுத்துக் கொள்ளுங்கள், உங்களிடம் இருக்கும் வேண்டாத எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் சுற்று தள்ளுங்கள் என்கிறார். நம்மிடம் இருக்கும் குறைகள், நம்முடைய பாபங்கள், நம்மிடம் இருக்கும் கோபம், வேண்டாத எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் ஒன்றொன்றாய் சுட்டுக் கொள்ளுங்கள். நாம பீரங்கியை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு சொல்கிறார், ஒளிமயமாய், அமிர்தமயமாய், ஆனந்தமயமாய் வீற்றிருக்கும் நம்முடைய அந்தர்யாமி யோகி ராம் சரத்குமார் பகவான். அவர்தான் நம்மை இயக்கி வருகிறார். நம்முடைய மூச்சுக்காற்றாய் இருக்கிறார், நம்முடைய தேகமாயும் இருக்கிறார், நம்முடைய மூச்சுக்காற்றாய் இருக்கிறார்.
நம்முடைய எண்ணம் சொல் செயல் ஆகிய எல்லாவற்றையும் இயக்கி வருகிறார். அவர் வெளியே இந்த பிரபஞ்சமாக நிற்கிறார். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எத்தனை விதமான வெளிப்பாடுகள் இருக்கிறதோ அத்தனை விதமான வெளிப்பாடுகளாகவும் அவர்தான் ஆகியிருக்கிறார். நம் உள்ளேயும் நிறைந்திருக்கிறார், வெளியேயும் நிறைந்திருக்கிறார். நமக்குள்ளே இந்த மூச்சுக்காற்று நகர்ந்து கொண்டே இருக்கிறது அல்லவா? உள்ளே வருகிறது, வெளியே போகிறது. இரத்தமானது ஓட்டமாய் இரத்த ஓட்டம் என்றே அதை சொல்கிறார்கள். இப்படி ஒன்றொன்றும் இந்த பிரபஞ்சத்தில் அசைந்து கொண்டே இருக்கிறது. இந்த அசைவுகளுக்கெல்லாம் மூல காரணம் பிராணன் என்று சொல்வார்கள். அந்த பிராணனானது சதா இயங்கிக் கொண்டே இருக்கும். அந்த பிராணன் தான் பலவிதமான உயிர்களை தோற்றுவிக்கிறது. அதற்கு ஆதாரமாய் இருப்பது சப்தம். இந்த சத்தம் என்பது சப்தம் என்று சொல்கிறோம் சமஸ்கிருதத்தில். அது என்ன? அது அசைவு. அந்த அசைவினால் எழும் ஒலி, அதுதான் இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு பொருளாகவும் பரிணமித்திருக்கிறது. ஆக இந்த பிராணன், இந்த சப்தம், இந்த பிராணன், இவைகளை வைத்துதான் இந்த மாயையானவள் பலவிதமான சிருஷ்டிகளை செய்து அவைகளை பொம்மைகளாக்கி விளையாடி விளையாடி மகிழ்கிறாள். ஆனால் இந்த மாயைக்கும் ஆதாரமாக இருப்பது நம் உள்ளே இருக்கும் சைத்தன்யம், அந்த தெய்வீகம், அந்தர்யாமி, உள்ளே இருக்கும் கடவுள் என்று சொல்கிறோம் அல்லவா? அவர்தான் இதற்கும் ஆதாரம். இந்த பிராணன் அசைந்து கொண்டே இருப்பதனால்தான் நமக்கு என்ன ஓட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. வார்த்தைகள், உடலில் பரபரப்பு, செயல்பாடுகள், எதை பார்த்தாலும் வெளிப்புறத்தில் அசைந்து கொண்டே இருக்கிறது. இந்த பிராணனை நிறுத்தும் சக்தி, அசையாமல் அலையாமல் ஓரிடத்தில் நிறுத்தும் சக்தி நாமத்திற்கு உண்டு. இந்த நாமத்தை நாம் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தோமானால், ஏனென்றால் இந்த நாமத்தின் சக்தி இது, இந்த பரபிரம்மத்தின் சக்தி எல்லாமல்ல, இறைவனின் சக்தி. அந்த இறை சக்திக்கு ஓடிக்கொண்டே இருக்கும், அசைந்து கொண்டே இருக்கும் இந்த பிராணனை நிறுத்தும் ஆற்றல் உண்டு. இந்த பிராணன் நிற்கும் பொழுதுதான், பிராணன் என்றால் மூச்சுக்காற்று என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். இந்த மூச்சுக்காற்றையும் இயக்கும் சக்திக்கு பெயர் பிராணன். அந்த பிராணன் அசையாமல் நிற்கும் பொழுதுதான் நமக்கு சமாதி கைகூடுகிறது. அப்பொழுது அந்த பிராணநாதனிடம் சென்று விடுகிறோம். அசைந்து கொண்டே இருக்கும் பிராணனில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் பலவிதமான செயல்களிலும் எண்ணங்களிலும் வார்த்தைகளிலும் சிக்கிக் கொள்கிறோம். அசையாமல் இந்த பிராணன் நாமாமிர்தத்தினால் நிற்கும் பொழுது நமக்கு சமாதி கைகூடுகிறது. அந்த பிராணனானது பிராணநாதனுடன் கலந்து விடுகிறது. ஆக அந்த நாமத்திற்கு பிராணனிலிருந்து பிராணநாதனிடம் நம்மை எடுத்துச் செல்லும் ஆற்றல் உண்டு. சாதாரண விஷயம் அல்ல இந்த நாமம் என்பது. அதில் அத்தனை, ஒரு அணுகுண்டு என்று சொல்கிறோம் அல்லவா, அணுகுண்டுவின் சக்தி என்ன என்று தெரியும். ஒரு மில்லியன் அணுகுண்டை எடுத்துக்கொண்டால் எவ்வளவு சக்தி இருக்குமோ அதை நாம் நினைத்து பார்க்க முடியாது. அதுவும் ஒரு துளிதான். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது நாமமானது. அந்த நாம சக்தி இந்த பிராணனை பிடித்து இழுத்து ஒரு இடத்தில் நிறுத்தும் பொழுது நமக்கு இறைவனுடன் ஒன்றுதல் கூடுகிறது. ஆக இந்த பிராணனை நாம் சதா இயங்கிக் கொண்டே இருக்கும் இந்த பிராணனை நிறுத்துவதற்கு இந்த நாமம் ஒன்றுதான் நமக்கு கதி. இந்த நாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருந்தோமானால் இந்த பிராணனுடைய ஓட்டமானது சிறிது சிறிதாக மெதுவாக தொடங்கும். அப்பொழுது நம்முடைய ஆற்றல் அதிகரிக்கும், மனதிற்கு பலம் அதிகரிக்கும், உடலில் ஆரோக்கியம் அதிகரிக்கும். அந்த பிராணசக்தியானது நமக்கு ஆனந்தத்தை வாரிக் கொடுக்கும். நம்முடைய உள்ளே இருக்கக்கூடிய
வேண்டாத வாசனைகளை எல்லாம் எரிக்கும் சக்தி கொண்டது. ஆகமத்தத்தில் அந்த பிராணன் அசைவதைத்தான் சக்தியினுடைய அசைவு என்று சொல்லுவார்கள். அந்த பிராணனுக்கும் பின்னால் இருப்பது இந்த சைத்தன்யத்தை சிவன் என்று சொல்லுவார்கள். இந்த சிவசக்தியினுடைய விளையாட்டு தான் இந்த உலகம். இவர்களுடைய விளையாட்டு தான் நம்முடைய உடல், நம்முடைய உயிர், இந்த இயங்கும் உலகம். சக்தியானவள் சதா இயங்கிக் கொண்டிருக்கிறாள் பிராணனாய், பிராணசக்தியாய். அந்த பிராணசக்தியாய் இயங்கிக் கொண்டிருக்கும் சக்தியை சிவனோடு நாம் சேர்த்து விட்டோமானால் நாம் மரணமில்லா பெருவாழ்வு பெற்று விடுவோம். இதை நாம் இன்றைக்கு வேண்டிக் கொள்வோம். மீண்டும் மீண்டும் பகவானிடம் விண்ணப்பித்துக் கொண்டே இருப்போம். அது ஒன்றுதான் நம்மால் செய்ய முடியும். பகவான் தாங்கள் பெரும் மனதோடு பெரும் கருணையோடு உடனடியாக குறுக்கிட்டு இந்த மனித குலத்தை மட்டுமல்ல எல்லா உயிரினங்களையும், நேற்று பார்த்தோம் அல்லவா, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, எல்லாவித ஜீவராசிகளையும் அவரவர்கள் நிலையிலிருந்து அவரவர்களுடைய பாபங்களிலிருந்து விடுவித்து அவர்களுக்கு மறுஜென்மம் இல்லாமல் போக வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று பகவான் தாங்கள் குறுக்கிட்டு அத்தனை ஜீவராசிகளையும் அவரவர்களுடைய பாப்பங்களிலிருந்தும் குறைகளிலிருந்தும் விடுவித்து இந்த உலகத்தை ஒரு திவ்ய உலகமாக ஆக்க வேண்டும். வாழ்க்கை தர்ம நெறியில் செல்ல வேண்டும். சுயநலமில்லாமல் பொதுநல நோக்கில் சதா உழைத்து கொண்டிருக்கும் தொண்டர்கள் அனைவருக்கும் பல நலங்கள் கூட வேண்டும், பாதுகாப்பு இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேல் தங்களுடைய நாமத்தை, நாமாமிர்தத்தை நாங்கள் பருக வேண்டும். அது தங்களுடைய ஆற்றலால், தங்களுடைய சக்தியினால் எங்களை நிறைத்து எங்கள் மனதை தூய்மையாக்கி உங்களில் நிலைத்திருக்க செய்ய வேண்டும். உங்கள் கைகளில் மட்டுமே ஒரு சிறந்த கருவியாக நாங்கள் செயல்பட்டு எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை உங்களுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும். இல்லையென்றால் இந்த வாழ்க்கையை மற்றவர்களை பற்றி பேசுவதிலும், விஷயங்களை பற்றி பேசுவதிலும், மற்றவர்களை குறை கூறுவதிலும், சண்டையிடுவதிலும், வன்முறைகளிலும் வீணாக்கி விடுவோம். விலை மதிப்பற்ற இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வீணாக்காமல் அதை இறை சிந்தனையினாலும் இறை நாமத்தினாலும் நிரப்புவோம். இறைவனுடைய கைகளில் நம்முடைய பகவான் யோகிராம் சுரத்குமார் கைகளில் ஒரு சிறந்த கருவியாக செயல்பட வேண்டும். தங்களுடைய அருளாசியை நாங்கள் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். அந்த பேரானந்த பெருநிலை பிராணசக்தியானது நின்று சக்தியானவள் சிவனோடு ஐக்கியமாகும் அந்த பெருநிலை எங்களுக்கு கிட்ட வேண்டும். எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும். எங்கு பார்த்தாலும், எப்பொழுது பார்த்தாலும், எல்லாவற்றிலும் தங்களுடைய உயிரோட்டமான இருப்பை நாங்கள் உணர வேண்டும். நடக்கும் நிகழ்ச்சிகள், அசைவுகள், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தங்களுடைய லீலை, தங்களுடைய சக்தியினுடைய பரிமாணங்கள் என்பதை நாங்கள் உணர வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேல் வாழ்வின் மிக கொடிய துன்பங்களிலும் கூட ஒளிந்து கொண்டிருக்கும் தங்கள் கருணையை, இது எங்களுடைய ஆத்ம லாபத்திற்காக ஏற்பட்டது, எங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக ஏற்பட்டது, இறைவனோடு ஒரு நெருக்கம் கொடுப்பதற்காக இந்த துயரங்கள், இந்த துன்பங்கள் எல்லாம் நமக்கு நேருகின்றன என்பதை உணர்ந்து உங்கள் கருணையை ஏற்று நாங்கள் உய்வடைய வேண்டும். மரணமில்லா பெருவாழ்வு எங்களுக்கும் கிட்ட வேண்டும். உலகில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் அவரவர்களுடைய நிலையிலிருந்து மிக விரைவாக முன்னேறி அவர்களுக்கும் மறுஜென்மம் என்பது இல்லாமல் போக வேண்டும். அதைத்தான் மரணமில்லா பெருவாழ்வு என்று சொல்கிறோம். அது உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் கிட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஜெய் ஓய் ராம் சரத்குமார்.